ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் சரியிருக்காது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அம்மா அப்பாவோட 60th கல்யாணத்தோட ப்ரிப்ரேஷன் தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியான வேலைகளெல்லாம் ஆரம்பித்தோம், எப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. முதல் வேலையாக அனுபவம் உள்ள ஒரு ஐயர்கிட்ட போய் நாங்கள் டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கிட்டோம். அவர்கிட்ட இருந்து முக்கியமான பொருட்கள் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். எந்த மாதிரியான பொருட்கள் கம்பல்சரியாக 60th கல்யாணம் செய்கிறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத மட்டும் அவர் எங்களுக்காக ஃபில்ட்ரு பண்ணி எழுதி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்தபடியாக நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சென்னை சில்கில் ஆடி ஆஃபர் போட்டிருந்தாங்க, கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நீட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்காக அங்கே போயிருந்தோம். எங்களுடைய பட்ஜெட் 3000 தாங்க. நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு சாரியோடைய மோகமெல்லாம் அவ்வளோவா கிடையாது. அவங்க பெரிய அளவில் சாரிக்காக செலவு பண்ண வேண்டாம், எப்பவும் சாரி கட்டுறது தானே, 30 வருஷமாக நான் சாரி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு. அதனால 3000 ரூபாய்க்குள்ளே வந்து அவங்கள மங்கல்யம் பண்ணும்போது கட்ட வைக்க போகிற சாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நானும் என்னுடைய அண்ணியும் போயிருந்தோம். இப்போது காமிச்சிட்ருக்க இந்த சாரி பார்த்திங்கன்னா பட்டு சாரி தான். மெட்டீரியல் நேம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து 2700 சம்திங் தான். அது கூட இன்னும் டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட நல்ல வேலையோ என்னமோ, கரெக்டாக நம்மளுடைய கல்யாண டைமில் நம்மளுக்கு ஆடி ஆஃபர் இருக்கிற மாதிரியான ஒரு டைமும் கிடச்சிருச்சு. கடைசியாக அம்மா இந்த சாரீ தான் சூஸ் பண்ணாங்க. இது மல்டி கலரில் இருந்தது, அவங்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், இல்லாத கலராக இருக்கணும், பட்ஜெட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சாரீ வந்து பனாரசி சில்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது டிஷ்யூ மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஈஸியாக இவங்க கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். இது below 3000 தான். என்னதான் நம்ம கல்யாணத்துக்கு நம்ம அம்மா அப்பா கிட்ட 10000-20000 ரூபாய்க்கு சாதாரண ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் கூட நம்ம ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி அவங்கள செலவு பண்ண வச்சு வாங்கியிருந்தாலும், நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்மளுக்கு பெரிய அளவில் செலவு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லைங்க. 5000 ரூபாய்க்கு பாருமா, 10000 ரூபாய்க்கு பாருமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட, எதுக்கு அதெல்லாம், 2000 ரூபாய்க்குள்ளே இல்லை 3000 ரூபாய்க்குள்ளே எடு, இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பெற்றவங்க தான் அதிகம் இல்லை. ஏன் அம்மாவோடைய வாழ்க்கையில் முதல் தடவை இந்த மாதிரி அவங்கள மிரர் முன்னாடி நிற்க வச்சு சாரியெல்லாம் கட்ட வச்சு பார்த்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக கூட இருந்தது. போது பாப்பா, கழட்டிடலாம், என்ன பண்ணுற அப்படின்னு தோணுச்சு அவங்களுக்கு. இந்த கேப்பில் எங்கள் அண்ணா பொண்ணு பண்ணுற ரவுஸ் இருக்கு, பக்கத்தில் இருக்கிற எல்லா குட்டீஸ் கூட சேர்ந்து அது டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. என் கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணா தாங்க. என் அண்ணாவோட பொண்ணு தான் இவ. நான் இவளை செல்லமா மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். இவ பேர் தாரணி. தாரணி மேடம் அப்படின்னு சொல்ல பார்த்து மூக்கு தூக்கி சிரிப்பாங்க மேடம். இந்த காம்பினேஷன் சாரீ வந்து எனக்கும் அன்றைக்கும் பர்சனலாக பிடிச்சிருந்தது. இந்த காம்பினேஷன் அம்மா கிட்ட இல்லை, கலர் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தோம். பட் அம்மாக்கு இது எடுப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஃபைனலாக அம்மாவுக்கு ஒரு சாரியை ஃபைனல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானும் என் அண்ணியும் பார்த்துட்ருந்தோம். 50% ஆடி சேல் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க சென்னை சில்கில். நிறையா ஃப்ரெஷ் பீஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ நான் பார்க்குற இந்த சாரியும் வந்துட்டு 50% ஆஃபருக்குள்ளே இருந்த சாரீ தான். பட் இது 25% அப்படின்னு செப்பரேட்டாக போட்டிருந்தாங்க. இதோடைய ரேட் வந்துட்டு 795, ஆஃபர் போக இது 795 அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறையா ஃப்ரெஷ் பீஸ் கலெக்ஷன்ஸ் அங்கே பார்க்க முடிஞ்சுது. எடுத்துகிட்டே இருந்தால் நமக்கு பட்ஜெட் எகிரியிடும் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சாரி மட்டும் வாங்கிட்டு கிளம்பினோம். என்னதான் கடை லைட்டில் பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம எடுத்தாலும், வீட்டில் வந்து அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி நமக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தோணும். அந்த மாதிரி தான் இந்த சாரீ எங்களுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இதோடைய எக்ஸாக்ட் ரேட் வந்துட்டு 2300 ரூபா. இது வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அம்மாவுக்கு. இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இப்படி ஒரு கிராண்டான லுக்கில் வேணும் அப்படின்னு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்துட்டு அம்மா வந்து பூஜை பண்ணும்போது உட்காந்து கட்டணும் ஒரு சாரின்னு சொல்லியிருந்தாங்க. இது 300 ரூபீஸ்க்கு எடுத்துருந்தோம். இது வந்து பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு 7 பொண்ணுக்கு நம்ம கொடுத்துடணும், கழட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு புது சாரியாக எடுத்துட்டோம்.
அப்பா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வர முடியலை, ஏன்னா அவருக்கு லீவ் கிடைக்கல. கல்யாணத்துக்கு லீவ் எடுக்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வேலை பார்க்கறதுனால அவருக்கு வந்து லீவ் தரமாட்டோம் அப்படின்னாங்க. அம்மாவோட சாரீக்கு மேட்சாக அப்பாவுக்கு ஷர்ட் எடுத்துட்டோம். தென் பட்டு வேட்டி எடுத்திருந்தோம், ஏன்னா பட்டு சட்டை எடுத்தால் அவர் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் பட்டு வேட்டி துண்டு ராம்ராஜில் செட்டாக கொடுத்துருந்தாங்க. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2,945 ரூபா. ஷர்ட் வந்துட்டு சில்க் காட்டன் பேஸில் செஞ்சுருந்தாங்க. அந்த மெட்டீரியல்லாம் வாங்கியிருந்தோம், நீட்டாக அம்சமாக அமைஞ்சிருந்தது. அம்மாப்பாவுக்கு பர்ச்சேஸ் வேலை முடிஞ்சதா, அடுத்ததாக அம்மாவுக்கு தாலி செய்ய கொடுத்துருந்தோம். அது நல்ல நேரம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டுமாரியம்மன் கோயிலில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை வேற அப்பப்போ வந்து பயமுறுத்திட்டு இருந்தது. இந்த குட்டீஸை வேற வச்சுக்கிட்டு இந்த வேலைகளெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக சுற்றினோம். இந்த தண்டுமாரியம்மன் கோயில் வந்துட்டு உப்பு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த மங்கல்யம் கல்யாணம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த உப்பை வாங்கி நம்ம அது மேலே சத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சத்தியத்தை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உப்பு மேலே நம்ம சத்தியம் பண்ணி நம்ம குடும்பத்துக்குள்ளே இன்னொரு குடும்பத்தை வர வைக்கிறதுக்கான ஒரு முறையை ஆரம்பிப்பாங்க. அதில் இந்த மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் இந்த கோயிலுக்கே போய் இந்த சடங்கை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அன்றைக்கி அங்கே போயிருந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டான நல்ல நேர டைமுக்கு ஐயரும் பூஜை செய்ய வந்துட்டார். தாலி செய்ய கொடுத்துருந்தவரும் வந்து அந்த தாலியை ஒப்படைச்சாரு. பூஜையை போட்டுட்டு கிளம்பிட்டோம். புதன்கிழமை காலையில் கல்யாணம், செவ்வாய்க்கிழமை நைட்டு நாங்கள் எல்லாரும், நான், அப்பா, அம்மா, என்னோடய ஹஸ்பண்ட், அண்ணா, அண்ணி, என்னுடைய மாமனார், என்னுடைய பெரியம்மா எல்லாரும் உட்காந்து தெளிவாக எல்லா பொருளும் எடுத்து வைக்கணும், காலையில் அவசரமாக நம்ம வந்து எந்த பொருளும் தேடக்கூடாது அப்படின்னு ஒரு 7-8 தட்டு வாங்கி வச்சு அதில் ஒரு சின்ன கிண்ணம் கூட மிஸ் ஆகாமல் எல்லா ஐட்டமும் தெளிவாக லிஸ்ட்டு படி படித்து வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். பூஜை செய்ய போகிற அந்த ஐயர் கொடுத்த லிஸ்டில் ஒரு கடுகு கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டோட இந்த ஹாலில் எந்த அளவுக்கு நீட்டாக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவில் நீட்டாக ஒரு சின்ன டெக்கரேஷனோடையும் கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் தேவையான பூஜை பொருட்களை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஃபன் சாப்பிட போயிட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்த உடனே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக கரெக்டான டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு கிளம்பினோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னுடைய அவுட்லுக் இது தான். இந்த சாரீ எடுத்து 2 வருஷம் ஆச்சு, இப்போ தான் இதை யூஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் அமைஞ்சுது. இதுக்கு நான் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதனுடைய டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். என்னுடைய அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.
என்னோட அம்மா அப்பா கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபை, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்னால் நிறையா கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியலைங்க. அம்மா அப்பாவை குளிக்க வச்சது, அதில் என்ஜாய்மெண்ட்டு, அதில் இருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபன்னாக சூப்பராக இருந்தது. பட் அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியலை, நான் ஃபோன் பக்கமே வரலை. என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவைப்படுது, இந்த 60 கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரியலனாலும் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அந்த தகவலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் கோயிலுக்கு போய் அம்மா அப்பா பேரில் ஒரு பூஜையும் போட்டாச்சு. வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் தமிழரசி விவேக்.